ஹே, வெல்கம் டு இன்னொரு ஸ்பெஷல் டாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காஸ் லேசர் வெப்பன். இதுதான் இன்றைக்கான டாபிக் நமக்கு. சரிங்க, இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சோஷியல் டாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நேபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு விஎஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்க, வாங்க இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் பார்த்துடலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளைக்கு மருத்துவர்களெல்லாம் கூட்டி ஒரு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்க தலைமை செயலகத்தில். எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 4.0 உங்களுக்கு தெரியும், 5.0 ஆரம்பிப்பாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கே ஒரு பதற்றமாக தான் இருக்குது. இந்த 4.0 முடிச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு கெஞ்சி நானே கேட்டுக்கிறேன். 4.0 நிறுத்துறீங்க, அதுக்கப்புறம் வேணவே வேணாம், இந்த ஊரடங்கு லாக்டவுன் போதும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். சரிங்க, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, நம்ம சவுத் இந்தியாவோட மகாராஜா, கடைசி மகாராஜா அப்படின்னு சொல்லலாம், 31st ஜமீன், அதாவது சிங்கம்பட்டி ஜமீன், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க படத்துலலாம். சிங்கம்பட்டி ஜமீன் வந்து நேத்தி மரணம் அடைந்தார், இயற்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தான் வந்து கடைசி மகாராஜா. திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற சிங்கம்பட்டின்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஜமீன் பரம்பரை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 31st ஜமீன் தான் வந்து தீர்த்தபதி மகாராஜா, இவர் நேத்தி காலமானார். ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிங்கம்பட்டி மகாராஜா அப்படின்ற ஒரு பரம்பரை வந்து இதோட முடியுது, ஸ்டாப் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி நான் படித்ததுலேருந்து ஒரு சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்டோரி, இதை வந்து கேட்டுக்கோங்க, என்ன வழியில் கேட்டுருங்க. ஏன் அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒரு நேம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், என்னென்னா சச்சிதானந்தம், சச்சிதானந்தம் அப்படின்ற ஒரு நேம் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சத், சித், ஆனந்தம் அப்படின்னு பேர். வேதங்களில் இதுக்கான அர்த்தங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். சத் அப்படின்னா என்னென்ன என்ன அப்படின்னா, ஆசைகளில் தான் வந்து இதை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. சத், சித், ஆனந்தம் அப்படின்ற மாதிரி மூணாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஆசைகளை நம்ம மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை என்ன என்னென்ன ஆசைகள் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு விதமான ஆசையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டிசையர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்கல் டிசையர் அப்படின்னு டூ டைப்ஸாக வந்து இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த நான் சொன்ன அந்த டாபிக்கல் டிசைர் அப்படின்னா, இப்போ நமக்கு என்னென்ன ஒரு ஆசைகள் இருக்கோ அதெல்லாம், என்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்கள் ஆசை வந்து நிறைவேறிச்சு. இல்லை, எனக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, போய் படம் போய் பார்த்துறீங்க, உங்கள் ஆசை வந்து தீர்ந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன 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 ஆசைகள்லாம் இருக்கு இல்லைங்க, இப்போ சடனாக வரக்கூடிய ஆசைகள், இது எல்லாமே என்னென்னா டாபிக்கல் டிசைர் அப்படின்னு பேர். ஃபஸ்ட் ஒன்று நான் சொன்னலைங்க, ஃபண்டமெண்டல் டிசைர், இதுதான் வந்து அடிப்படையான ஆசைகள். அடிப்படையான ஆசைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? அந்த அடிப்படையான ஆசைகள் தான் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு வாழ போகிறீங்க, நாளைக்கு நீங்கள் இன்னும் ஒரு நாள் தான் உங்களுக்கு லைஃப் இருக்குது, நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆசை வருது உங்களுக்கு, என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க, இன்னும் ஒரே ஒரு நாள் நெக்ஸ்ட் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆசைக்கு பேர் தான் என்ன, சத் அப்படின்னு பேர். நீங்கள் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்களா, அந்த ஆசைக்கு பேர் சத். அப்புறம் அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு அந்த ரெண்டு நாள் நீங்கள் என்ன அனுப்பிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கணும், எல்லாமே அனுபவிச்சிடணும் நம்ம சாகிறதுக்குள்ள அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு வந்து ஒரு ஆசை இருக்கோ, நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அந்த ரெண்டு நாளுமே அந்த சந்தோஷத்துக்கு பேர் தான் என்னென்னா ஆனந்தம் அப்படின்னு பேர். அந்த சந்தோஷத்துக்கு இது பேர் ஆனந்தம். சித் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சித் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக வந்து ஏதாவது வந்து ஒரு ஆசைகள் இருக்கும், புதுசாக நம்ம தெரிஞ்சிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும்னு வந்து மனசு அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து புக் படிக்கிற பழக்கம் இருக்கும், சில பேர் டிவி பார்க்குற பழக்கம் இருக்கும், சில பேர் புதுசாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேம்ஸ்லாம் விளையாடுற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புது புதுசாக இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும் இல்லைங்க, அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா சித் அப்படின்னு பேர். சத், சித், ஆனந்தம், இதுதான் வந்து மனுஷனுக்கு கூடவே ட்ராவல் பண்ணக்கூடியது. நம்ம எதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறோமோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப என்னென்னா எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நம்ம எதிர்பார்க்கறது, அதாவது நமக்கு புரிஞ்சு இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சச்சித் ஆனந்தம்னா என்ன அப்படின்றது, சத்துன்றது என்ன, நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுறது, இதை நீங்கள் பண்ணாலும் எனக்கு இன்னும் வேணுமே அப்படின்னு ஆசைப்படுறது, இருக்கு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனந்தம். சித் என்றது ஏதாவது புது புது விஷயத்தை வந்து தெரிகிட்டே இருக்கணும் அப்படின்றது பேர் தான் என்னன்னா சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. சரிங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி. ஓகேங்க, இந்த கதைக்கு அப்புறம் நம்மளுடைய டாபிக் உள்ள வந்துடலாம். என்ன டாபிக்னா, அமெரிக்காவோட லேசர் வெப்பன், அதாவது அந்த வெப்பனுடைய எவ்வளோ கிலோவாட் பார்த்தீங்கன்னா 150 கிலோவாட், இது எங்கே வந்து நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அமெரிக்காவோட போர்க்கப்பலில் இருந்து ஆளில்லா விமானத்தை பறக்க வச்சுட்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை போட்டு அது காலி பண்ணிடுறாங்க. எதை? அந்த விமானத்தை.
சுக்கு நூறாக போயிடுது. அந்த விமானத்தில் ஒருத்தரும் இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிக்குது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி விட 5000 மடங்கு வந்து அது வந்து வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேசர் வெப்பன் இது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கையில் இருக்குங்க. சரிங்க, இப்போ இது வந்து எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னா, நான் நேற்றைய சொல்லியிருந்தேன் வீடியோவில், அமெரிக்கன்ஸோட படைகளை வந்து சைனா பார்டர் கிட்டே இறக்கிட்டு இருக்காங்க. அதாவது வியட்நாம் பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் அமெரிக்காவோட போர்க்கப்பல் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் அதாவது பசிபிக் ஓஷன் கிட்ட, அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த வந்து ஒரு சோதனையை வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா சைனா வந்து டேரெக்டாக வந்து தாக்குற மாதிரி, ட்ரம்ப் வந்து டேரெக்டாக சொல்லியிருந்தார் இந்த கொரோனா வைரஸ் பரவல் காரணம் சைனா தான் அப்படின்னு. ஸோ அந்த சைனா வந்து என்ன தான் எதிர்த்தாலும் அது சைனா தான் அப்படின்றது உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சரிங்க, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வாடா நடிகரன் அப்படின்ற மாதிரி போர் ஒத்திகையை வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரம்ப் அவர்கள். சரிங்க, இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு ஹாட் டாபிக். ஓகேங்க, நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது உங்கள் வினோத். பை பை, குட் நைட்.